அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள் உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது தேவர் ஜெயந்தி குரு பூஜை இன்றையிலிருந்தே விட்டது பெரிய அளவுக்கு ஒரு அரசியல் தெரிகிறது உங்களால் உணர முடியுதா ஒரு பழிவாங்கப்பட்ட ஒரு உணர்வு மக்களுக்கு வரும்போது அந்த கூட்டம் கூடி அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு இந்த வருடம் ஒரு அரசியல் குரு பூஜையா இருக்குன்றது ஒத்துப்பீங்களா நிச்சயமா சசிகலா போறாங்க சசிகலா மட்டும் இல்ல போகாதவர்கள் நீங்க கேட்க வரது எடப்பாடியா போகலன்னு கேட்க வரீங்க நான் கேட்கல மக்கள் கேட்கறாங்க மக்கள் கேட்கறாங்களா

தேவர் ஜெயந்தி குரு பூஜை இந்த குரு பூஜையை பொறுத்த வரையில் தேவர் ஜெயந்தியை பொறுத்த வரையில் ஒரு அரசியல் உருவம் பெரிய அளவுக்கு பொருத்தப்படுகிறது பெரிய அளவுக்கு இதில் ஒரு அரசியல் இருப்பதாக தெரிகிறது உங்களால் உணர முடியுதா இந்த வருடம் இல்லையே நீங்கள் சசிகலா போகிறத சொல்கிறீங்களா எல்லாருமே சார் ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க இந்தந்த நேரத்துக்கு இவங்கவங்க போகணும் மரியாதை சார் எல்லா வருஷமும் இருக்குது எல்லா வருடமும் இருக்குது இந்த முறை கொஞ்சம் கூடுதல் ஒரு பார்வை தேவர் ஜெயந்தியின் பக்கம் நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் போக போகிறாங்க அரசியல் கட்சிகள் போக போகுது போகாத ஒரு சிலர் தவிர்க்கப்படுறாங்க வேண்டாம்னு விலகி நிற்கிறாங்க அதையெல்லாம் தான் நான் இது வந்து ஒரு அரசியல் குரு தேவர் ஜெயந்தியாக நான் பார்க்குறேன் புரிஞ்சுக்கிட்டேன் தேவர் ஜெயந்தி அவர் மறைந்த முதல் ஆண்டு வரும்போது காங்கிரஸ் அரசு அதுக்கு தடை விதிச்சாங்க அப்போ வந்து ஐயா முக்கிய தேவர் தான் தடையை மீறி ஒரு சிலர் தான் கைதானாங்க பெரிய அளவு எண்ணிக்கை எல்லாம் ஒன்றும் கிடையாது காங்கிரஸ் அரசு அன்னைக்கு தடை விதிச்சிருக்க கூடாது தடை விதித்தது தவறு ஆனா இன்னும் எனக்கு அந்த தடையை மீறினது உறுதியான நின்ன முக்கிய தேவர் தான் மீறினதாக எனக்கு தெரியுது சசிவர்ண தேவர் அறுபத்தி ரெண்டுலேயும் முரண்பட்டுட்டார் ரெண்டு தொகுதியிலையும் தேவர்னு இருக்கிறதுல பிரச்சனை இருந்தது அவர் மீறினதாட்டு எனக்கு எந்த தகவலும் இல்லை முக்கியத்தேவர் தலைமையில் தான் தடையை மீறி அந்த இறந்த அடுத்த வருஷம் நடந்தாட்டு தகவல் எனக்கு இருக்குது அதற்கு பிறகு அந்த எதுவும் அமுக்கப்படக்கூடிய எதுவுமே வந்து கிளர்ந்து எழுங்கிறது நியதி அதற்கு பிறகு அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு அறுபத்தொம்போதுக்கு பிறகு அந்த குரு பூஜை வந்து பெரிய அளவில் மக்கள் வெள்ளம் வர ஆரம்பிச்சிடுச்சு ஆனால் சேமண்ணன்னு சொல்கிற மாதிரி ஏதோ வாஸ்துப்படி இதெல்லாம் பண்ணதில் வந்து அது வருஷம் வருஷம் பெருகுங்கிற மாதிரி அண்ணன் எனக்கு அதில் உள்ள டீட்டெயில்ஸ் தெரியல அண்ணன் அதில் முன்னே ஏதோ புக்கில் எழுதியிருந்தார் திமுகம் வந்து அதை முன்னெடுத்து செய்தாங்க திமுக ஆதரவாளர்களான எஸ் எஸ் தென்னரசு கருணாதிக்க உறவினர்னு நினைக்கிறேன் தஞ்சை ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் இருந்தார் ஒண்டுபட்ட மாவட்ட செயலாளர் இருந்தார் அவர் மதுரை முத்து மதுரை மாவட்ட செயலாளர் மற்றும் ஏ ஆர் பெருமாள் ஃபார்வர்ட் பிளாக்கில் முக்கா தேவர் இருந்தார் முக்கிய தேவர் முக்கிய தேவர் ரொம்ப சின்சியராக ரொம்ப சின்சியராக இருந்தவர் சசிவர்ண தேவரோட முத்தராமலி ரொம்ப சின்சியார் இருந்தவர் ஐயா தேவர் இவங்கள்லாம் அதை முன்னெடுத்து செய்யும்போது மக்கள் உணர்ச்சி பூர்வமாக வந்து தேவர் ஒரு லீடர் பழிவாங்கப்பட்ட ஒரு தலைவருங்கிற உணர்வு மக்களுக்கு வரும்போது அந்த கூட்டம் கூடி அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு இதுலேயும் முன்னேறிட்டே வந்தது அதற்கு பிறகு எம்ஜிஆர் கருணாயோட தான் பெரிய இதுன்னு ஜெயலலிதா சொல்லும்போது அதை விட கூடக்கூடிய ஒரு தன்மையாக கிராஜுவலாக வந்து அந்த அரசியல் போட்டியும் மக்களோட அபிமானமும் சேர்ந்து அது பசுமன் தேவர் குருபூஜை வந்து ஒரு பெரிய விழாவாட்டு தமிழகத்துல நடந்துட்டு இருக்கு குறிப்பா ஜெயலலிதா இந்த மாதிரிப்பட்ட விழாக்கள் எல்லாம் காலி பண்ணணும்னு ஒரு முடிவெடுத்து பண்ணும்போது முகா ஸ்டாலின் ஜெயலலிதாவோட எண்ண ஓட்டத்தை மீறி முறியடிச்சார் காலேஜ் ஸ்பேட் அப்போ துணை முதலமைச்சரா இருந்தாரா இல்ல ஜெயலலிதா முதலமைச்சரா இருந்தாங்க ஸ்டாலின் வந்து திமுகவுல நம்பர் டூ இருந்தார் சரி அப்போ இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு ஜெயலலிதா வந்து ஒரு திட்டம் போட்டு செய்யும்போது ஸ்டாலின் அதை முறியடிச்சாருங்கிறது உண்மை அரசியல் தானே அதெல்லாம் நம்ம

ஸ்டாலின் அந்த மக்களும் ஒரு பிரதிபலிக்கூடிய ஸ்டாலின் வந்து ஜெயலலிதா கண்ட்ரோல் பண்ண நினைக்கும் போது ஸ்டாலின் அதை பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு அன்னைக்கு காட்டினவர் மு ஸ்டாலின்ங்கிறது உண்மை அதுக்கு பற்றி மாறுபட்ட விமர்சனங்கள் பலரும் வைக்கலானாலும் கூட விஷயம் இதுங்கிறது உண்மை இப்போ இந்த வருடம் ஒரு அரசியல் குரு பூஜையா தேவர் ஜெயந்தியா மாறி இருக்குன்றது ஒத்துப்பீங்களா நிச்சயமா சசிகலா போறாங்க சசிகலா மட்டும் இல்லை போகாதவர்கள் இன்னைக்கு டிடிவி தினகரன் வந்து தியாகி இமானுவேல் சேகர்னார் நினைவிடத்துக்கு வந்து பரமகுடிக்கு போன போன பிறகுதான் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களே ஐயா தினகரம் போன பிறகு தான் அங்கே இது பண்ணாங்க ஸோ அதில் ஒரு அரசியல் இது எல்லாத்துலேயுமே இருக்குது மக்கள் குவிவது அபிமானத்தோடு கூடுறதையும் தாண்டி ஒரு அரசியலும் இருக்குது அப்போ இந்த டிடிவி தினகரன் ஐயா சமத்துவ தலைவராட்டு பரமக்குடி இமானுவேல் சேகரனார் நினைவிடத்துக்கு போனதும் இவர் பின்னாடி அந்த சமூகம் போயிடக்கூடாதுங்கிற எண்ணத்தில் ஐயா மு ஸ்டாலின் அவர்களும் அந்த பரமக்குடிக்கு ஒரு முறை போயிட்டு வந்திருக்கிறாங்க இதுவும் நம்ம நமக்கு தெரியும் இப்பொழுது வந்து திருமதி சசிகலா அம்மையார் வந்து தினகரன் அரசியலில் இருந்து மாறுபட்ட அரசியல் பண்றதா தான் நான் பாக்குறேன் அவங்க பரமக்குடிக்கு சசிகலா அம்மையார் போகல ஐயா தினகரம் போனாரு அதனாலேயே பெரிய ஒரு முக்கியத்துவம் இம்மானுவேல் சேர்னார் நினைவிடத்துக்கு அரசியல் ரீதியாக திமுக தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் போக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உருவானது வந்து வரலாறு ஆனால் சசிகலா அம்மையார் வந்து பரமக்குடிக்கு போகலை பசும் பசும்பண்ணுக்கு போகிறாங்க பசும் பொண்ணுக்கு வந்து இந்த அளவுக்கு முக்கியத்துவம் வர்றதுக்கு ஜெயலலிதா ஒரு முக்கிய காரணம் கருணாநிதி அதை விட எம்ஜிஆர் அதை விட ஜெயலலிதா சொல்லும்போது ஜெயலலிதா ஒரு மிக முக்கிய முக்கியமான காரணம் அந்த முக்கியமான காரணத்துக்கு பின்னணியாக சசிகலா அம்மையார் இருந்திருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் கேட்க வர்றது ஏன் போகலன்னு கேட்க வரீங்க நான் கேட்கல மக்கள் கேட்குறாங்க மக்கள் கேட்குறாங்களா சரி முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் அவர் போலேயே அவர் ஜெயலலிதாவோட ஆதரவாளர் தான் பெல்ட் வெங்கடாச்சலம்ங்கிற ஒரு ரெட்டேலே மீறி கடிக பூட்டு சின்னன்னு நினைக்கிறேன் ஜெயலலிதா தோக்கடித்தவர் அவருக்கு குறிப்பூக்கெல்லாம் அவர் அது அவங்க தேவர் குரு பூஜைக்கும் குறிப்பூஜைக்கும் போகாம போகாமல் இந்த வருஷம் போகாமல் இருக்கலாம் இதுக்கு முந்தைய வருஷங்கள் அவர் போயிருக்கிறாரு ஸோ இதெல்லாம் அரசியல் ரீதியாக ஒரு அரசியல் தலைவர் முடிவு செய்ய வேண்டிய தான் சரி ஐயா மு க ஸ்டாலினுக்கே தெரியுங்க யார் ரெண்டாயிரத்தி அண்ணா அதிமுக முதலமைச்சர் வேட்பாளர் ஐயா பன்னீர்செல்வம் தான் ஐயா எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக சொன்னாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் சொல்லித்தான் அதிக முக்கலத்தோர் ஓட்டு போட்டிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் தான் வைத்தியலிங்கம் சரி காமராஜ் ஜெயித்தார் ஓ எஸ் மணியன் ஜெயித்தாரு திண்டுக்கல் சீனிவாசன் ஜெயித்தார் நத்தம் விஸ்வநாதன் ஜெயித்தாரு ஓ பன்னீர்செல்வம் ஜெயித்தாரு ராஜன் செல்லப்பா ஜெயித்தாரு சொல்லு ராஜி ஜெயித்தாரு

இது இது எலெக்ஷன் கமிஷன் ரெக்கார்டு தானங்க ஆமா சார் இல்ல சார் நான் கேக்குறது எலெக்ஷன் கமிஷன் ரெக்கார்டு தானங்க 10.5% தப்புன்னு சொன்னாங்க உசிலம்பட்டில தான் 10.5% தால பாதிக்கப்பட்டதா சொல்லக்கூடிய மக்கள் இருக்காங்க அங்க அண்ணா திமுக தான் ஜெயித்து இருக்குது சரி ஆதிமுக பொதுக்குழு கூட்டத்துல எல்லாம் பேசனது கொங்கு பகுதியில்ல நாங்க பெருமளவு வெற்றி பெற்றிருக்கோம் தென் மாவட்டத்துல நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கற வாக்குவாதம் எல்லாம் நடக்கவே இல்லைன்றீங்களா அந்த அந்த வாக்குவாதத்தை நீங்க நடத்திடுங்க நான் சொல்லுகிறது இந்த டேட்டா தப்பா சரியா சொல்லுங்க உசிலம்பட்டில யார் ஜெயித்தான்னு சொல்லுங்க

ஒன்னு புள்ளி மூணு சதவீத வாக்கு தான் ஐயா முத்தராமலிங் உயிரோடு இருந்த போது கிடைச்சது சரி இதுதான் டேட்டா தேசியமும் தெய்வீகமும் எனது கண்கள் சொன்னவர் முத்துராமலிங்க ஐயா அவர்கள் அவருடைய குரு பூஜை விழாவுக்கு திரு இ பி எஸ் அவர்கள் பத்திர பர்சன்ட் கொடுத்ததுனாலதான் இப்ப போல அதே போல முப்புளத்தோர் சமூகம் வந்து ஒரு எதிர்ப்புல இருக்காங்க அவர் போனா எதிர்ப்பு காட்டுவாங்க கருப்பு குடி காட்டுவாங்க ஏதேனும் ஒரு பிரச்சனை ஏற்படும் அதற்காக தான் அவர் கொஞ்சம் விலகி நிக்கிறாரு அங்க போமாட்டாரு ஒரு எதிர்ப்பு இருக்கு அவருக்கு அப்படின்னு சொல்றாங்க இருக்கலாம் அது ஒன்றும் பெரிய மேட்ரியல் இல்லை இருக்கலாம் ஆனால் ஓட்டு விழுந்ததுங்கிறதான் நான் சொல்ல வரேன் இவ்வளோ பேர் ஜெயித்திருக்காங்க சொல்ல வேண்டாம் சசிகலா படத்தை போட்டு ஜெயிக்கல நூறு சதவீதம் சசிகலாவுக்கு இடமில்லன்னு எடப்பாடி சொன்னதை ஏற்றுக்கிட்டு தான் இந்த தலைவர்கள் தலைவர்கள்லாம் எடப்பாடி முதல்வர் சொல்லி ஜெயித்திருக்காங்க வரலாறு கன்னியாகுமரிலேருந்து திருத்தணி வரைக்கும் இன்னமும் வந்து அதிமுக வலுவாக தான் இருக்குன்னு சொல்றீங்களா திரு ரவீந்திரன் துரைசாமி

பேர் வந்து ஏர்போர்ட்டுக்கு வேணுங்கிற ஒரு கோரிக்கை நீண்ட காலமாக இருந்துட்டு இருக்கு அந்த கோரிக்கையை வந்து ஜெயலலாம் வந்து ஏற்றுக்கிடல காரணம் தியாகி இமானுவேல் சேகரனார் பேர் வேணும்னும் நாங்க தான் அந்த இடத்துக்கு நிலத்தை கொடுத்தோம்னா இமானுவேல் சேகரனார் அந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களும் கேட்குறாங்க இது வந்து ஒரு பிரச்சனை வருன்னு கொடுக்கல ஓ பன்னீர்செல்லத்துக்கு சொல்லத்துக்கு மரட்டலுக்கு பயந்து எடப்பாடி வந்து ஐயா பசுமரம் முத்திராமலி தேவர் வைக்கப்படுன்னு சொன்னாரா இல்லையா சரி அதனால ஏழு பிரசண்ட்டு இடஒதுக்கீட்டில் வந்து வண்ணார் வலையர் மீனவர்களோட நலன் காக்கப்படணும்னு சொன்னேன் அவர் ரெண்டரை பிரசன்ட்ன்னு இசைவேளாளர் போன்ற சமூகங்களுக்கெல்லாம் வச்சு எடப்பாடி பழனிசாமி ஐயா பன்னீர்செல்வம் மிரட்டலுக்கு பயந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி ஏழை ரெண்டாக விட்டாரா இல்லையா சரி நான் இன்னைக்கு நான் மட்டும்தானே இன்னைக்கு தாள கிடைப்பாரே தற்காப்பதே தர்மம்னு எங்கள் ஐயா வைகுண்ட சாமிகள் வழியில் வந்து இந்த மீனவ மக்களுக்கும் வலையர் சமூக மக்களுக்கும் வண்ணார் சிம்ம மக்களுக்கும் தமிழ்நாட்டுல தந்தை பெரியார் வழியில் ஐயா வைகுண்டரின் தாளக்கடப்பாறை தற்காப்பதே தர்மம் என்ற தர்ம நியாயத்துப்படி நான் ஒருத்தன் தானே பேசிட்டு இருக்கேன் வேற யார் பேசுறா தமிழ்நாட்டுல பெரியார் மண்ணில் எந்த அனலிஸ்ட் பேசுறாங்க எந்த லீடர் பேசுறாங்க அப்போ பன்னீர்செல்வத்துக்கு மிரட்டலுக்கு பயந்து தானே எடப்பாடி அதை பிரிக்காம விட்டாரு எடப்பாடியை நான் அந்த இடத்துல அக்யூஸ் பண்ணி ஸ்டாலின் மின்னிட்டு வருவார் ஸ்டாலின் ஜெயிப்பாருன்னு சொன்னது காரணமே சமூக நீதி எடப்பாடி வந்த இடத்துல நியாயப்படியாக நடத்தலை பன்னீருக்கு பயந்து போயிட்டாருங்கிறது தானே காரணம் சரி நாலாயிரம் ஓட்டு எடுத்த வாண்டியாருக்கு வந்து ஜெயலலிதா சீட்டு கொடுக்கல பன்னீர்செல்வம் மிரட்டலுக்கு பயந்து எடப்பாடி கொடுத்தாரோதி முத்துராமலிங்கத்துக்கு பன்னீர்செல்வம் மிரட்டலுக்கு பயந்து எடப்பாடி கொடுத்தார சேதுராமனை ஒரு அரசியல் சக்தியா ஜெயலல்தா மதிக்கல மதிச்சார எடப்பாடி பழனிசாமி ரெட்டையார்பட்டி நாராயண நாங்குநேரி சீட்ல ஜெயித்த இடத்துல வந்து மரவருக்கு பன்னீர்செல்வம் சீட்டு வாங்கி கொடுத்தார நான் தப்புன்னு சொல்ல வரலும் பண்ண இபிஎஸ் அவர்கள் இவ்வளவு செய்து கொடுத்தவர் இன்னைக்கு எல்லாரும் ஒன்றா போய் இந்த விழாவே நடத்தக்கூடாதுன்னு ஜெயலலிதா முடிவு பண்ணி தடையெல்லாம் போட்டாங்க அப்போ யார் கேட்டா அப்போ ஸ்டாலின் தான் அப்படி அதை முறியடிச்சாரு அப்போ ஸ்டாலின் தான் அதை முறியடிச்சா இருபத்தி ஒன்று கேட்குறேன் நீங்க பழைய வரலாறு சொல்றீங்க நீங்க வந்து ஜெயலலிதா வந்து விழாவே நடத்தக்கூடாதுன்னு நினைச்சாங்க இல்ல சார் நான் அதிமுகவுக்குள்ளே இந்த தேவர் ஜெயந்தி ஜெயலலிதா அதிமுக பொதுச் செயலாளர் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் நான் இந்த தேவர் ஜெயந்தியை குருபூஜையை வெறும் அதிமுக கேள்விகளுக்கு உள்ளாவே நான் முடிச்சிடணும்னு நினைக்கல திமுகவுக்கெல்லாம் வரேன் நான் அடுத்து இதில் ரொம்ப முக்கியமாக இதில் ஓபிஎஸும் சசிகலாவும் எமர்ஜ் ஆகிறாங்கன்னு உங்களால் பார்க்க முடியாது ஒரு கூட்டம் அவங்க பின்னாடி நிக்க போகுது இன்னைக்கு தென் மாவட்டங்களில் அவங்க பலம் பெறாங்க அவங்க கை ஓங்குது இபிஎஸ் இதெல்லாம் வச்சு எப்படிங்க சொல்ல முடியும் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவே ஒன்று புள்ளி மூணு சதவீத வாக்குகள் தான் பெற்றாரு அறுபத்தி ரெண்டுல காமராஜ் தலைமைக்கு தான் நாற்பத்தி ஆறு சதவீத ஓட்டு கிடைச்சி முக்குலத்தோரே காமராஜ் பின்னாடி தான் நின்னாங்க ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல முதிர்ந்த ராஜாஜி தலைமை ஏற்று ஒன்று புள்ளி மூணு சதவீத வாக்கு தான் எடுத்தாங்கன்னா தூய்மையான தலைவர் வள்ளலார் மாதிரி வாழ்ந்தவர் அவர் மீது பொய் வழக்கு போட்டுங்கிறதையும் நான் தான் சொல்றேன் பட் இந்த டேட்டாவும் கரெக்ட் யாரும் என்கிட்ட இந்த டேட்டாவை தப்புண்ணி பேசிட முடியாது ஏன்னா சொல்ல டேட்டா கரெக்டு இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க இன்னும் தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்து ஐம்பத்தி ஏழுக்கு பிறகு அறுபத்தி ரெண்டுல காமராஜ் பெற்ற மாபெரும் வெற்றியும் முக்குலத்தோர் சமுதாயம் காமராஜ் பின்னாடி நின்றதையும் காமராஜ் காமராஜ் ஒவ்வொரு முக்குலத்தோர் குழந்தைகளுக்கும் பெயர் வச்சதையும் வரலாற்றை கூடிய அழுகல் மூல வேலைகளை எத்தனை பேர் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி தரவில்லாம பேசக்கூடியவங்க கிடையாதுங்க சார் நீங்க தரவோட பேசுறீங்க சார் நீங்க டேட்டாவோட பேசுறீங்க சார் நான் வந்து தேவருக்கு மரியாதை செலுத்துற ஒரு போட்டோ வேணும்னு மக்கள் கேட்கறாங்க அதுக்காக அதான் போயிருக்காருங்க ஸ்டாலின் இமானுவேல் சேர்னார் சமாதிக்கு ஒரு வருஷம் போனாரு போன வருஷம் போனாரா அது அவங்கவுங்க விருப்பங்க ஸ்டாலின் ஏன் போன வருஷம் இந்த இடத்துல ஓபிஎஸின் கை ஓங்கிறத அவங்களால பார்க்க முடியலையா ஓபிஎஸ் கை வந்து ஓங்கினால தான் மதுரை ஏர்போர்ட்டுக்கு முத்துராமலிங்கத்தவர் பேர் வைக்கணும் இல்லை அது ஏற்கனவே ஓங்கினால தான் ஓபிஎஸ்க்கு அடிபணிஞ்சு தான் ஜெயலலிதா கருத்தை மீறி எடப்பாடி பண்ணாரு அதுல எந்த மாற்றம் இல்லையா நான் அதுதானே சொல்றேன்

அந்த அதே ஐயா திவாரனு வந்து கல்வி பணி செய்கிறார் அதை நான் பாராட்டுறேன் ஓகே அவர் வந்து சசிகலா படத்தை பயன்படுத்தும் போது என் படத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு சகோதர ராஜா சுந்தர் பாண்டியனை வச்சு சசிகலா அம்மையார் வந்து நோட்டீஸ் கொடுத்தாங்க ஆனால் அமமுக வேட்பாளர் அனைவரும் சசிகலா படத்தை பயன்படுத்தினாங்க இன்னும் போ கூட நான் டெய்லி பார்க்குறேன் எக்மோர் பாலத்தில் வந்து தினகரன் படத்தோட சசிகலா அம்மையார் படத்தை போட்டு தான் அந்த விளம்பரங்கள் இருக்குது ஆனால் இன்னும் நோட்டீஸ் கொடுக்கல அந்த அம்மையார் அப்போ வந்து அவங்க சைலண்டாக அதை ஆதரிக்காங்கிற அடிப்படையில் அவங்க கூட அதை நான் ரிப்வீட் பண்ணி பேசினேன்னே தவிர அவங்க ஓப்பனா அமமுகவுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லல பட் இவங்க அமமுக அவங்க படத்தை பயன்படுத்துறதை தடுக்கல ஐயா தினகரன் ஐயா தினகரன் இப்ப தடுக்கல திவாகரன் பயன்படுத்துனதை தடுத்தாங்க இது தஞ்சாவூர்ல எல்லாருக்கும் தெரியும் அந்த குடும்பத்துல உள்ளவங்களுக்கும் தெரியும் அமமுகன்னு ஒரு கட்சி தொடங்கும் போதும் அமமுக கட்சியை நான் எதிர்க்கறேன் தினகரன் நான் எதிர்க்குறேன்னு சசிகலா சொல்லணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்களோ ஒரு வேலை இல்ல நான் எதிர்பார்க்கல இப்ப என்னன்னா திவாகரன் கட்சி தொடங்குறதையோ திவாகரன் படத்தை பிடிக்கல நான் என்ன எதிர்பார்க்க தெரியுமா துஷ்யன் சௌதாலா மாதிரி தினகரனை சசிகலா ப்ரொஜெக்ட் பண்ணால் பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு வரும் நாலு வருஷம் ஜெயிலில் இருந்திருக்காங்க அந்த சிம்பதி இருக்கும் ஆர்கே நேரில் ஜெயிலில் போயிட்டு வந்த தினகரன் முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு எடுப்பார் நான் சொன்னேன் ஐம்பது பர்சன்ட் எடுத்தார் அடுத்தபடியாக வந்து ஜெயலலிதாவின் முப்பது ஆண்டு கால தோழி எம்எல்ஏக்களை பிடிச்சாங்க சீப் மினிஸ்டராக விடல ரெட்டைலையில் அவ்வளோ எம்பி எம்எல்ஏ இருந்து ரெட்டைலையை கொடுக்கல இந்த அனுதாபத்தெல்லாம் சொல்லி அவங்க களத்தில் இறங்கி ஃபைட் பண்ணால் தினகரன் துஷ்யின் சௌதாலா மாதிரி எமர்ஜாவார் நான் சொன்னேன் தமிழ் மண்ணில் ஆனால் நான் இதை சொன்னது ரிப்போர்ட் ஆச்சோ என்னவோ தெரியல அந்த மாதிரி அவங்க செய்திடக்கூடாதுன்னு என்னவோ ஒரு வாலி வதைப்படலை மாதிரி ஒரு ஏமாத்து வேலைகளை நிறைய ஆட்களை இது பண்ணி காம்ப்ரமைஸ் காம்ப்ரமைஸ் ஐயா குருமூர்த்தி கூட இது சாக்கிட அந்த அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த மாட்டேன் பயன் இது இது இதுங்கிற மாதிரி சொன்னது அது மாதிரி இவர் எடப்பாடி சொல்லாமல் சொன்ன வார்த்தையை நான் பயன்படுத்த மாட்டேன் நான் சசிலா அம்மையாரை கண்ணியமாக தான் மதித்து பேசக்கூடியவேன் இதெல்லாம் பண்ணி அந்த அம்மையாரை ஏமாற்றிக்கிட்டு ஒரு பொலிட்டிக்கல் ஃபோல்ஸாக தினகரனை துஷ்யன் சௌதாலா மாதிரி கொண்டு வர இதை அந்த அம்மையார் வந்து அரசியலில் ஓய்வு பெறலாம் மலை தினருக்கு ஆசை வழங்கலாம்னு ஓய்வு பெற்று அவங்க வந்து இன்னைக்கு நாட்டேட் புருவுடாட்டு பலம் தெரியாத ஒரு ஆளாட்டு இருக்கிறாங்க அதில் ரெண்டரை பர்சன்ட் கூட நான் அவங்கள ஈக்குவேட் பண்ணி மினிமைஸ் பண்ண விரும்பலை பட் அந்த ரெண்டரை பர்சன்ட் ஓட்டு எடுத்தவங்க அவங்க படத்தை போட்டாங்கிறது உண்மை சசிகலா அவர்கள் இப்போ தேவர் ஜெயந்திக்கோ குரு பூஜிக்கோ போயிருக்கிறது என்ன மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்தும் நிச்சயமாக அந்த மக்கள் வந்து எமோஷ்னலாக சசிகலா மேலே ஒரு பாசத்தை காட்டுவாங்க ஏன்னா சசிகலா பெரிய அளவில் பாதிக்கப்பட்டாங்க கருணாதி குடும்பத்தோட சசிகலா பாதிக்கப்பட்டாங்க என்ன பிரச்சனைனா பாதி யாரால் பாதிக்கப்பட்டமோ அதை எதிர்த்து பேசணுன்னா அந்த கேடர்ஸ் விரும்புகிறாங்க இப்போ நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் வந்து சொன்னார் சசிகலா அம்மையாரை சிறைச்சாலையில் கொல்ல சதினார் அப்படி இருக்க மாதிரி எனக்கு தோணலை பட் அவர் ஒரு குற்றச்சாட்டை சொன்னாருங்க அந்த குற்றச்சாட்டுக்கு இன்னும் சசிகலா அம்மையார் பதில் சொல்லலை அவர் பொய் குற்றச்சாட்டார் சொல்லுன்னு சொல்லணும் அல்லது சிறைச்சாலையை நல்லா பார்த்துக்கிட்டாங்க கர்நாடக பாஜக சிறைச்சாலையை நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லணும் அதுக்குன்னு அந்த அம்மையார் பதில் சொல்லாத ஒரு சூழல இருக்குது இதுதான் அந்த இடத்துல பிரச்சனையாகுது நான் என்ன சொன்னேன்னா பாதிப்புகளுக்கெல்லாம் அந்த அம்மா இறங்கி நின்று ஃபைட் பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு லேடி களத்தில் இறங்கி ஃபைட் பண்ணால் ஒரு பேக்கிங் வரும் அது மம்தா மம்தானாலும் வரும் ஜெயலலிதா நாளும் வரும் இந்திரா காந்தினாலும் வரும் சசிகலா யார்னாலும் வரும் ஆனால் அவங்க ஃபைட் பண்ணலை ஃபைட் பண்ணாமல் ஒதுதான் என்னோட சொன்னேன் நான் மீண்டும் மீண்டும் துஷின் சௌதாலா மாதிரி அவங்க ஃபைட் பண்ணியிருந்தா தினகரன் எமர்ஜி ஆயிருப்பாங்க நான் சொன்னேன் சொன்னேன் தமிழ்நாட்டில் நான் மட்டும் தான் சொன்னேன் இன்னைக்கு ஃபைட் பண்ண இறங்கிட்டாங்க சார் அவங்க அதே போல ஒரு கூட்டம் அவங்கள ஆதரவு தெரிவிக்குது அவங்க கட்சிக்குள்ள வரணும்னா தலைமையெல்லாம் கூடி முடிவு செய்யணும்னு ஓபிஎஸ் சொல்றது சரிதான் ஒரு கூட்டம் பேச ஆரம்பிச்சேன் ஓபிஎஸ் நடிக்கிறாருங்க அவரு சேர்க்க மாட்டார் ஓபிஎஸ் நடிக்கிறார் நடிக்கிறாரு சேர்க்க மாட்டாரு பதிவு பண்ணிடுங்க நடிக்கிறாரு சேர்க்க மாட்டாரு ஓபிஎஸ் சேர்க்க மாட்டாருங்க தெளிவு

இடம் இல்ல சசிகலா அப்படின்னு சொல்லும் வந்து நீங்க எப்படிங்க நூறு சதவிதம்னு சொல்லலாம் அம்போ சதுர்த்து தாங்க உங்களுக்கு ரைட் இருக்கு அம்பது சதுயத்துக்கு எனக்கு ரைட் இருக்குன்னு ஓபிஎஸ் கேட்டிருக்கணுமா வேண்டாமா சரி இப்போ கேட்க வந்துட்டார் பாருங்க வெளியே கேட்கறேன் ஒன்னும் கேக்கல கேட்கலங்க கேக்கலங்க நீங்க சும்மா நீங்க நீங்க ஜே சி டி பிரபாக்கிற பேட்டிய பாக்கல போல அதே போல செல்லூர் ராஜா அவருடைய பேட்டிய பார்க்கல போல அவங்க எல்லாம் எந்த இடத்துலயும் சசிகலாவும் சிம்மான்னு சொல்ல வந்துட்டாங்க சார் இருக்கட்டுங்க அண்ணா திமுகவுல சசிகலா சேர்க்கப்பட மாட்டாங்க அந்த சேர்க்கப்பட மாட்டாங்க அந்த ஸ்டாண்ட்ல தான் ஓபிஎஸ் இருப்பாருங்க பேசிட்டே இருப்பாருங்க இழுத்து அடிச்சுட்டே இருப்பாருங்க ஜவ்வா இழுப்பாருங்க இதே தான் அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்காருங்க போல்டா அவர் சேர்க்க மாட்டாங்கன்னு வீட்டோ போவோம் ரெண்டு ஒரு இது வரைக்கும் சசிகலாவுக்கு ஆதரவா பேசுனா எல்லாரையும் கட்சி விட்டு தூக்குனாங்களா இல்லையா வீட்டு இவ்வளவு பேர் இப்ப பேசிட்டு இருக்காங்களா ஏன் ஓ இபிஎஸ் மௌனமா இருக்காரு ஏங்க அது இபிஎஸ் ஓபிஎஸ் கட்சிங்க இபிஎஸ் மட்டும் அந்த கட்சி இல்லைங்க அது எப்படிங்க இபிஎஸ் கட்சியா விட்டுருவாங்க ஓபிஎஸ் ஆதரிக்கிறார் சார்

நானே தினகரம் வந்து துஷன் சௌதாலா மாதிரி எமர்ஜி வரக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ளவருன்னு தாங்க நம்ம சொன்னோம் நம்ம அது தினகரனை கெப்பாசிட்டி நம்ம குறைச்சி சொன்னால் இல்லாமல் போயிடுவார் அவரு சரி அது வேறு விஷயங்க தினகரம் ஒரு ஸ்மார்ட் லீடர் அவர் அஞ்சு இருந்து ஒரு துஷியன் சௌதா மாதிரி போக வேண்டியது சசிகலாவை ஏமாற்றி எல்லாரும் பொய் பொய்யா சொல்லி அதை அம்மையார் நம்பி கடைசி கட்டத்தில் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க அந்த அம்மா பலம் நிரூபிக்க முடியாமல் ஸ்டாலின் முப்பத்தாறு ஈபிஎஸ் ஓபிஎஸ் முப்பத்தி மூணு சீமான் ஆறு புள்ளி எட்டு அஞ்சு அன்புமணி மூணு புள்ளி எட்டு கமலஹாசன் நேரலி த்ரி தினகரன் இந்த அளவுக்கு போகும்போது சசிகலா மையார் களத்தில் இல்லை சீரோ பர்சன்ட் நான் சொல்ல வரல களத்தில் இல்லை அன்ட்ரஸ்டடு பர்சன்டேஜ் இல்லாதவங்க அந்த மாதிரி ஆக்கி விட்டுட்டாங்க ஆமா நீங்க அந்த இடத்துல வந்து நம்பிக்கை கொடுத்து ஏமாத்திட்டாங்க நாம சொன்ன மாதிரி துஷியன் சௌதாலா மாதிரி லீடர்ஷிப் இவர்கிட்ட தான் இருக்குன்னு தினகரன் அவங்க சுட்டி காட்டி களத்தில் நின்றுருப்பாங்கன்னா பத்து பதினஞ்சு பர்சன்ட் போயிருப்பாங்க சசிகலா அம்மையார சுத்தி இன்னைக்கு தமிழக அரசியல் வந்திருக்கும் சசிகலாவும் ஓபிஎஸ் இணையவே வாய்ப்பு இல்லை அதெல்லாம் நடிக்கிறார் ஓபிஎஸ்ங்க நிச்சயமா இல்லைன்றீங்க நிச்சயமா ஓபிஎஸ் பண்றது நடிப்பு தான் முப்பத்தி மூணு பர்சன்ட் ஓட்டு இருக்கு அதுல பதினாறு ரூபா அவருக்கு லட்சக்கணக்கான கோடி சொத்து உள்ள ஒரு கட்சி ரிட்டர்ல சின்னம் இந்த சின்னத்தை வச்சு முப்பத்தி மூணு பர்சன்ட் ஓட்டு எடுத்துட்டாங்க இந்த ஓட்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர் எண்பதுல மிகப்பெரிய வெற்றி பெற்றவர் ஒரு எழுபத்தி ஏழுல மும்முனை போட்டின்னா ஆட்சிக்கு வர முடியாத அளவுக்கு தான் அவர் இருந்தார் அந்த முப்பது புள்ளி மூணை விட ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி ஆறுலையும் தொண்ணூத்தி ஆறுலையும் எடுத்த ஓட்டை விட அதிக ஓட்டு எடுத்து ஒரு பலமான இதாக இருக்கிறாங்க நாளைக்கு வந்து இவங்க ஒரு நல்ல ஒரு அலையன்ஸ் சேர்த்து அதில் தினகரனுக்கு ரெண்டு சீட்டு கமலஹாசனுக்கு மூணு சீட்டு இந்த மாதிரி எல்லாம் இல்லையா நீங்கள் கமலஹாசனுக்கு கொண்டு வந்து கொண்டு வந்து சேர்க்குறீங்க கலமஹாசன் இங்கேயாவது அதிமுகவோட இல்ல இல்லை இல்லை அதே நான் பதிவு பண்ணிடுறேன் கமலஹாசன் என்னைக்கு கூட பெகாசஸ் இதுக்கு வந்து பாஜகவுக்கு எதிராக தான் களத்தில் நிற்கிறார் நான் வந்து அரசியலில் எதுவும் சாத்தியம் பண்ணி நீங்கள் சொல்கிற மாதிரி ஃப்யூச்சராக எனக்கும் அந்த உரிமை இல்லையா அதிமுக சசிகளும் சேர்த்து நீங்க பேசுறது உங்களுக்கு உரிமை இருந்ததுன்னா பாமக அன்னைக்கு அழிஞ்சு போக நினைக்கும் போது பாமகவுக்கு வந்து ஒரு அரசியல் வாழ்வு என்னால கிடைச்சது மாதிரி கமலஹாசன் ஒரு முடிவெடுத்து அவர் காங்கிரஸ்லேயே வெற்றி பெற போனா வெள்ளன் குட்டு அரசியல் எதுவும் நடக்கலாம் எஸ் எஸ் அப்போ என்ன வியூகங்கிறதா நான் சொல்ல வரேன் சார் சசிகலா அதிமுக சேரணுன்றது என்னுடைய உரிமை இல்லை அவங்க கொடியை கட்டி சுத்துறாங்க சார் அம்மையார் ஜெயலலிதா பயன்படுத்திய காரில் பயணம் பண்ணுறாங்க சார் ஐயோ அதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு கோர்ட் கேஸ் இருக்கு ராஜா செந்தூர் பாண்டியன் எஃபெக்டிவாக ஒரு கேஸை நடத்திட்டு இருக்கிறாரு வெரி எஃபெக்டிவ் அட்டிஃபிகேட் ராஜா செந்தூர் பாண்டே அதெல்லாம் நான் நான் ஒன்றும் என்னைக்கு நான் அதை மறுத்தேன் ரெட்டேலியில் போடக்கூடிய உரிமை இபிஎஸ் ஓபிஎஸ் தான் இருக்கும் நகர்ப்புற உள்ளாட்சியில் அவங்க தான் கொடுப்பாங்கன்னு என் ஸ்டேட்மெண்ட்டை இதோட கன்ஃபைன் பண்ணிடலாம் மாதேஷ் ரைட்டு சார் கையெழுத்து போடுற உரிமை ரெண்டு பேருக்கிட்ட தான் இருக்கு அதில் பெண்ணை வந்து சசிகலாவுக்கும் சேர்த்து கொடுக்குவார் போல தெரியுது ஓபிஎஸ் அப்படின்னு நான்

அதை தான் வந்தேன் பாமக மதிமுக நாம தான் பாமக அந்த அலையன்ஸை ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தங்கிற கருணாநிதி என்ன குற்றஞ்சாட்டிக்கிட்ட வரலாறு ஏன்னா செல்ஃப் ரிலைசேஷனோட ராமதாஸ் அன்புமணி போன்றவங்களுக்கு எல்லாம் திரும்ப திரும்ப அவங்க மூலையில உரைக்கிறதுக்கு சொல்ல வேண்டிய நிலமையில நான் இருக்கிறேன் அதனால தான் நான் சொல்றேன் அதே மாதிரி ஒரு பெரிய அலையன்ஸை உருவாக்கி வரக்கூடியவங்க தான் வர விருப்பப்பட்டவங்க தான் அலையன்ஸ் வர முடியும் அதுல வந்து தினகரனு கூட அவருக்கு பலத்துக்கு தக்கன ஒரு ஆஃபர் கொடுக்கலாம் கமலஹாசனுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கலாம் அதோட ஆஃபர் வந்து காங்கிரஸ் ரூட்ல திமுக ஆஃபர் கொடுத்தா கமலாசன் அதை எடுத்துக்கலாம் இப்படி கட்சிகளுக்கு ஆஃபர் கொடுத்து தொண்ணூத்தெட்டுல வந்த மாதிரி ஒரு பெரிய மோடி பிரதமர்னு ஒரு பெரிய அலையன்ஸை உருவாக்குறதுதான் இபிஎஸ் ஓபிஎஸ் முயற்சி பண்ணுவாங்கிறது என்னோட கருத்து இது எது நடக்க போகுதுங்கிறது நாளைக்கு தெரியுமே இறுதியாக ஒரு கேள்வி சார் தேவர் ஜெயந்தி குரு பூஜை விழாவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு நாள் முன்னதாகவே சில ஆய்வுகள்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு பங்கேற்க போகிறார் அவருக்கு கொடுத்துருக்கிற அந்த ஏற்பாடுகள் அனுமதி இதெல்லாம் அதே போல் அவர் பங்கேற்பது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நிச்சயமாக அவர் வந்து முக்கலத்துவ சமுதாயத்திலையும் அவருக்குள்ள ஷேர் ஆஃப் ஓட்ஸ் அவர் மெயின்டைன் பண்ண நினைக்கிறார்

ஸ்டாலின் ஐயா வந்து முதல் ஆதாரமற்ற செய்திகளை சொல்லும் போது ஐயாவை மறுத்தே நான் பேசி நான் சொல்றதா நியாயம் அவர் சோ அவர் வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஜெயலலிதா இந்த விழாக்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் பண்ணும்போது அது பண்ண முடியாது யூ கட் டூ அண்ட் அண்ட் டூ திங்ஸ்ன்னு நிரூபிச்சது முக ஸ்டாலின் இன்னைக்கு இந்த விழாக்கள் இப்படி தொடர்ந்து போகிறதுக்கு அன்னைக்கு ஜெயலலிதாவுக்கு எதிராக மு க ஸ்டாலின் எடுத்த ஒரு முடிவும் ஒரு காரணம் என்பது வரலாற்றில் மறைக்க முடியாத உண்மை நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க சார் இந்த குரு பூஜை தேவர் ஜெயந்தி விழாவை பொறுத்தவரையில் அரசியல் கடந்து இந்த குரு பூஜை தேவர் ஜெயந்தி விழா வந்து முழுக்க ஒரு அரசியல் பயணமாக இருக்க போகிறதா இந்த முறை ஒரு அரசியல் விழாவாக இது பார்க்கப்படுகிறதா அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க மக்கள் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி சார் இந்த நிகழ்ச்சியை நாடார் மரோவர் ஒற்றுமைக்கு தேவேந்திரர் மரோர் ஒற்றுமைக்காக பேசினது தான் வந்தேன் அது அரசியல் நிகழ்ச்சியாக போயிட்டு இன்னொரு நிகழ்ச்சியில் இந்த சமூகங்கள் ஒற்றுமைக்காக என்ன கருத்துக்களை சொல்லணுமோ அதை நான் தெளிவாக சொல்கிறேன் நன்றி நன்றி நன்றியை மீண்டும் ஒரு கொடிப்பறக்கது நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்